நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பழைய காலத்து மண் விளக்கு, அதுதான் நான் முக்கியமாக பார்க்க போனால். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மண் விளக்கு தான் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இது ரொம்ப காலமாக, ரொம்ப பல வருஷமாக வருது இந்த விளக்கு. ஆமாம், இதை முன்னாடியே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுருவோம். அந்த மண் விளக்கை இப்போதைக்கு மண் விளக்கு இருக்குது, தரக்கொட்டை விளக்கு இருக்குது, பீங்காய் விளக்கம் இருக்குது, ஒரு திரி போட்டதும் இருக்குது, டூம் விளக்கு இருக்குது, அஞ்சு திரி விளக்கம் இருக்குது, பாவை விளக்கம் இருக்குது, சிமிலி விளக்கம் இருக்குது, அலாவதி விளக்கம் இருக்குது. மக்கள் வந்து எதை மாதிரி விடுறாங்க சொன்னால், முக்காவாசி பேர் வந்து மண் விளக்கு விரும்புவாங்க. 75% மண் விளக்கு விரும்புவாங்க, 25% டிசைன் விளக்கு விரும்புவாங்க. பெரும்பாலும் வந்து அந்த விளக்கு கிடைக்கிறதும் பெரிய கஷ்டம். ஆனால் வந்து அந்த 25 பேரும் இன்னும் மேலுக்கு மேலுக்கு டிசைன் தான் கேட்குறாங்க. அதாவது வந்து எங்கள் அம்மா பண்ணது வந்து இங்கே வந்து விளக்கு காடா விளக்கு, கரண்ட்டே இல்லாதப்போ காடா விளக்கு கொளுத்தி வச்சுருந்தாங்க. அப்போலேருந்து பண்ணின்னு இருக்காங்க. இப்போ அவங்களால முடியாதனால வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வியாபாரத்தை. நாங்களும் வாங்கிட்டு வந்து தான் விற்கிறோம், ஆர்டர் கொடுத்துருவோம் முன்னாடியே ஒரு வருஷம். இப்போ இந்த வருஷம் நாங்கள் வியாபாரத்தை முடிச்சோம்னா இப்போ போய் நாங்கள் அட்வான்ஸ் எடுத்து ஆர்டர் கொடுத்துருவோம். அப்போ தான் எங்களுக்கு மின் கூட்டி சரக்கு கிடைக்கும். இல்லைன்னா மழை டைமில் எங்களுக்கு சரக்கு கிடைக்காது. இது வந்து தொழில் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. போதும் வருஷம் வருஷம் எங்களை தேடி வந்து வாங்குகிறோம், வாடிக்கையாரும் வராங்க கண்டிப்பாக. ஆமாம், சிமிலி விளக்கு தான் அதிகமாக போடுது. சிமிலி விளக்கு, அலாவதி விளக்கு, மண் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் விளக்குங்க, உருளி விளக்கு கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சுத்து விளக்கு கேட்பாங்க. மூணு சுத்து விளக்கு கேட்பாங்க, 21 விளக்கு வரும் அந்த ஒரு சுத்துலேருந்து. இந்த மாதிரி டிசைனு, இந்த மாதிரி டிசைனு, இந்த விநாயகர் விளக்கு வச்சுது, இந்த குத்த விளக்கு, இந்த தூக்கணா விளக்கு, இது தூக்கணா விளக்கு, இது இது மேலே கட்டி தொங்க விடுவாங்க. இது நேச்சுரல் தேங்காய் விளக்கு. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.